சொல்றா அக்கா நான் ஹாஸ்பிடல் வெளிய தான் நிக்கிறேன் எனக்கு சௌமியாவை பார்க்கணும்க்கா டேய் இப்போ போறா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிரறேன்க்கா ப்ளீஸ்க்கா இவங்களெல்லாம் எப்படி இங்க இருந்து கேள்பதுன்னு தெரியலடா சரி யோசிச்சதா பண்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணு சரிக்கா தேங்க்ஸ்க்கா என்ன பண்றது நமக்காக தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே அவங்களை வச்சு ஏதாவது செய்வோம் என்ன நம்மளையே பார்த்துட்டு இருக்கா நம்மளை வச்சு ஏதாவது பிளான் பண்றாளோ பண்ணாலும் பண்ணுவா சிக்கிக்காதரா வீரசிங்கம் அம்மா அவ முடியே சரியில்லை போன் எடுத்துட்டு தனியா போறான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறான்னு நினைக்கிறேன் விட்டுறக்கூடாதுமா வா ஆமா வெளியே போயிட்டு வந்துடுற என்ன பேச முதல்ல கேப்போம் யாரும் கண்டுபிடிக்க முடியாதா எங்க அனிதா அண்ணிய பத்தி உனக்கு தெரியாது அவங்களுக்கு இருக்கிறது யானை இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன கண்ணா இருந்தாலும் அது பெரிய கொல்லி கண்ணு அந்த கண்ணாலே உன்னை மோப்பம் புடிச்சிருவாங்க ஏமா மூக்கால தானே மோப்பம் முடிப்பாங்க கண்ணுன்னு தப்பா சொல்றான் அவ என்ன கொல்லி கண்ணுன்னு சொன்னது உனக்கு தப்பா தெரியல ஆனா இது உனக்கு தப்பா தெரியுதுல்ல இரு நீ வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் எங்க அண்ணி கிட்ட இருந்து கூட நீ ஒருவேளை தப்பிச்சாலும் தப்பிச்சிடலாம் ஆனா எங்க வீரசிங்க அண்ணன் இருக்கிறாரே அவரை பத்தி உனக்கு தெரியாது அது ஒரு பெரிய தண்டஸ் ஒரு பண்டாரம் எவன் தாலுக்கு இந்த பேரை வச்சானே தெரியல உள்ள நறுக்கி போய் சிங்கோன்னு பேர் வச்சு தொலைச்சுக்கிறாங்க பாரு அந்த குள்ள நரி ஆண்டதெல்லாம் நீ தப்பிவே முடியாதரா ஏன்னா அது வேலையே அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறதும் மாட்டி விடுறதும் தான் அதை தவிர அந்த தடிமாடுக்கு எந்த வேலையும் தெரியாது ஏமா இவனை ரொம்ப டேமேஜ் பண்றாமா ஆமா ஆனா உண்மையை தானே சொல்றா இவளுக்கு அவளே பரவாயில்ல போல் இருக்கு நீ என்ன மார்வேஸ்ல வந்தாலும் இந்த ரெண்டு தண்டங்களையும் தாண்டி உன்னால சௌமியாவும் நிச்சயமா பார்க்கவே முடியாதுரா ஒழுங்கா இங்க இருந்து திரும்பி போயிரு அதான் உனக்கு நல்லது என்னது சௌமியாவை
இனியும் உன் இஷ்டம்ப்பா. மாப்ள மாப்ள என்ன மாப்ள இப்படி எந்திரிச்சு வந்துட்டீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? பாத்ரூம் போணும் மாமா. நீ ஏன் மாப்ள கஷ்டப்படுற? நான் வேணா போயிட்டு வந்துறேன். டேய் மாப்ள பாத்ரூம் போணுமாடா. அவர் போற வேலைக்கு நீ போறங்கற லூசு பையல. வா மாப்ள நான் கூட்டிட்டு போறேன். மாமா நீங்க எல்லாரும் என் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா பாத்ரூம் மட்டும் நான் தனியா போயிட்டு வந்துறேன் மாமா. ப்ளீஸ். சரி மாப்ள உன் மனசு சங்கடப்பட கூடாது. பரவால்ல நீயே போயிடு வாப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்ள. எப்படி இருந்தவே இப்படி ஆயிட்டான் பாரு. ஐயோ தம்பி 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 பாத்து 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 பா. எங்க தம்பி போனோ சொல்லுங்க. எங்க இலக்கா எதுக்கு உங்களுக்கு சரமோ? ஐயோ சொல்லுங்க தம்பி நான் கூட்டிட்டு போறேன். வீல் சேர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ப்ளீஸ். சரி வாங்க வாங்க பாத். மாமா மாறு வேஷத்துல வந்திருக்கான்னு சொன்னோம்ல, அடிபட்ட மாதிரி வேஷம் போட்டு அந்த பையன் வந்திருக்கான். என் மாமா மூணு பேர் வேஷ்டி கட்டிக்கிட்டு பெரிய மீசெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள வர சொல்லுங்க, அவங்க என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. வர சொல்றீங்களா? தேங்க்ஸ். கையில கால கட்டுப்பட்டு வந்து நடிக்கிறியா? இப்ப உண்மையிலேயே உன்னை கட்டுப்போட வைக்கிறான் பாரு. மாமா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டா அந்த குப்பத்துக்காரி. அதுல செம்ம வெறியா இருக்கேன். அந்த வெறியெல்லாம் காட்ட எனக்கு ஒரு ஆள் வேணும். அதனால நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? நீ வேஷம் போட்டு வந்தா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா? கட்டு போட்டு வந்தா ஏமாத்துற? உண்மையிலே உனக்கு மாவு கட்டு போட வைக்கிறேன்டா. எங்க மாப்பிள்ள கைய வைக்கிறவன் மாப்பிள அடிக்கிற யாரு? அவன் மாப்பிள இது வேஷம் போட்டு வந்திருக்க அந்த குப்பத்தை பையனா? என்னது குப்பத்தை பையனா? மாப்பிள ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டிருக்காரு, உனக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கா? ஏய் தம்பிங்களா புடிங்களா? ஐயோ சித்தப்பா. மாப்பிள்ளையோடா நீ அடிக்கிற? ஐயோ அடிதா மாமா காப்பாத்துக்க. ஐயோ ஐயோ அடிக்கு சாடி. தம்பிங்களா விழுங்கடா அவன. டேய் மாப்பிள்ளைய கூப்பிட்டு கிளம்புங்கடா. சரிங்க தம்பி. மாப்பிள்ளைய கூட்டு போடா. முடிஞ்சது வாங்க சித்தப்பா. என்னங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்ன மாப்ள ரொம்ப வலிக்குதா? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறும் போது நீங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாத மாதிரி மோட்டு வலை பார்த்து நின்னுட்டு இப்ப வந்து குசல விசாரிக்கிறீங்களா? அது இல்ல மாப்ள, ஆள் கொஞ்சம் மோட்டாவா இருந்தாங்களா? ஆ
சித்தப்பா அங்க பாருங்க அந்த கதர் பையன் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஐசியு ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க இல்ல மாப்ள வாங்க அவன இன்னைக்கு உண்டலன்னு பண்ணிடுவோம் இதுக்கு மேல நான் எங்க வரது வாங்குறத நெளிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆளை விடுங்க சரி நானே அவன பாத்துக்கறேன் சரி போங்க இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் பொண்ணு கைய பிடிப்ப வன ஹார்வெஸ்ட்ல வர ஹார்வெஸ்ட்ல சாவடும் ஏய் ஐயோ யாரையா நீ அது எதுக்கு நடிச்சா சாரி டாக்டர் சாரி சாரியா சாரி டாக்டர் நான் வேற ஒருத்தன் நினைச்சு நர்ஸ் டீனோ கூப்பிடுங்க ஓகே டாக்டர் இல்லமா இல்லமா வேண்டாம் சாரி டாக்டர் சாரி நான் வேற ஒருத்தன் நினைச்சே உங்களை சாரி டாக்டர் ப்ளீஸ் யார் என்னன்னு பார்க்க மாட்டிச்சிட்டு சாரி கேட சரியா போய்டுமா ஏங்க டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நர்ஸ் உங்க சித்தப்பாவும் தப்பானால தான் அடிச்சிருக்காரு போல இருக்கு கொஞ்சம் அமைதியா இரு சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா இல்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னாச்சு சதீஷ் சார் யார் சார் இவரு சரியான மென்டலா இருப்பார் போல இருக்கு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது பின்னாடி வந்து ட்ரையல் அடிச்சிட்டார் சார் மிஸ்டர் பிரபு என்ன நடக்குதுங்க நீங்க தான ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லி ட்ரீட்மென்ட் பாருங்கன்னு சொன்னீங்க நீங்க அப்படி சொன்னதனால தான நாங்க இவரை வர வச்சோம் இவரை எதுக்காக உங்க சித்தப்பா அடிச்சாரு சித்தப்பா அதான் சொன்னல பிரபு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சித்தப்பா சார் சாரி சார் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம் முதல்ல எதுக்கு இவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க ரெண்டு லேடிஸ் மட்டும் இங்க இருந்தா போதும்னு சொல்லி இருக்கன்ல மத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க ஏதாவது வேணும்னா நாங்க கால் பண்றோம் அப்ப வந்தா போதும் பிரபு சார் ரெண்டு லேடிஸ் மட்டும் தாங்க அலௌடு அதுக்கு மேல யாரும் இங்க இருக்க கூடாது அப்படினா நாங்க பேஷண்ட்க்கு ட்ரீட்மென்ட் பண்றோம் இல்லனா வேற எந்த ஹாஸ்பிடலுக்காவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மென்ட் பாத்துக்கங்க எங்க ஹாஸ்பிடலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு சார் சார் சாரி சார் நாங்க இப்ப கிளம்பிறோம் ஓகே பேபி நம்ம எல்லாரும் கிளம்புவோம் அத்தியும் அண்ணியும் மட்டும் இங்க இருந்து பாத்துக்கிட்டோம் சரி இவ சொல்றத பார்த்தா ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க இருந்து கிளம்புறா
விடக்கூடாது. ஏ நீ இங்க இருந்து பாத்துக்க மாட்டியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ சித்தி கூட இரு. நானா? அப்புறம் அமுல் பேபி மட்டும் எப்படி தனியா வீட்டுக்கு போவான்? அவன் என்ன சின்ன குழந்தையா என்ன? வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது பாரு அவனுக்கு. இங்க இருனா இரு. இது மேல பேசினா நீங்க சண்டை வருவீங்க. நானே இருக்கிறேன். சித்தப்பா போலாமா? நிர்மலா. என்னங்க? சௌமியா விட்டுட்டு அங்க எங்கன்னு எங்கேயும் போக கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். புரியுதா? புரியுதுங்க. என்ன மீறி எந்த தப்பும் நடந்துடாத. வரங்க. அந்த கதர் உள்ள போறான் சித்தப்பா. அங்க பாருங்க. அட சும்மா இருமா. நீ யாரையாவது பார்த்து கதிர் கதிர்னு சொல்லி அத நம்பி நான் அடி வாங்கி உங்க சித்தப்பாவும் அவமானப்பட்டு நம்மளை எல்லாம் ஹாஸ்பிட்டல் விட்டு விரட்டி விட்டதுதான் மிச்சம். நீங்க வீட்டுக்கு போங்க மாமா.